தேவையான அளவு கொத்தமல்லி புதினா அண்ட் பச்சை மிளகா, 1 கிலோ சீரக சம்பா ரைஸ், 1 கிலோ சிக்கன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சில்லி பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு தேவையான அளவு நெய் ஊத்திக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சமையல் எண்ணெய், சோம்பு, சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன கைப்பிடி அளவு போட்டுக்கணும், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதர் பிரியாணி ஸ்பைசஸ். இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து கொஞ்சம் வதங்க அப்புறம் பச்சை மிளகாய் போடுறோம். அது வந்துட்டு வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து அதில் மேலே அப்படியே புதினா போட போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து போடுறோம். சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக தேவையான அளவு சால்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா வதங்கணும். இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் இது வதங்கிறதுக்கு. மசாலா வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சிக்கன் போட போகிறோம். ஸோ நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இந்த சிக்கனை வெறும் ப்ளைனாக வைக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது ஒரு ஆட் ஆன் டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. சாப்பிடும்போது தான் தெரியும். மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இட்லி குண்டான் சிக்கன் பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் காரத்துக்காக. நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். 8 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ 16 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றணும். பட் ஆல்ரெடி இல்லை தண்ணி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு 10-13 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இங்கே யூஸ் பண்ணுறோம். மூடியை வச்சு மூடுறோம். கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா அரிசி அதில் போட வேண்டியதுதான். ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம அரிசி போட போகிறோம். அந்த பதம் பார்த்து பிரியாணியை வந்து நம்ம இறக்கணும், இல்லைனா பிரியாணி ஃபுல்லாக என்டையர் பிரியாணி ஸ்பாயில் ஆகிடும். பிரியாணி வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வேக வைக்கணும். அண்ட் இட்லி குண்டான்றதுனால ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை கலரிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் ஈஸியாக. பக்காவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. மாஸ்டர் இதுக்கு மேலே வந்து லைட்டாக அப்படியே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போறாரு. இட்லி குண்டான் சிக்கன் பிரியாணி இஸ் ரெடி அண்ட் குக்குடு பாய் செஃப் ஜெயபாரதி, எங்களோட ரூம்மேட். நெய் வாசனை தனியாக தெரியுது. செம்மையா இருக்குங்க அந்த ரைஸ். பர்ஃபெக்ட் காம்போ. இங்க தப்பு அங்க தப்புன்னு சொல்ல முடியல. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மாங்கன்ஸ் டிராவல்ஸ்.